கண்ணன் சார் ஒட்டு மொத்தமாக இந்த பட்ஜெட்டில் நம்ம பல விஷயங்கள் குறித்து பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பார்க்குறோம் பொருளாதாரம் இந்தியாவை பொறுத்த மற்ற நாடுகளை விட அரசியல் கருந்த பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரம் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரீம் போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாது கடைசியாக சகோதரர் சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் போட்டதை இப்போ என்ன செஞ்சிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அறுபத் அறுபத்தி மூணாயிரம் தொடக்க வேளாண்மை கோஆப்ரேட்டிவ் கொ சொசைட்டி கொண்டு வருவேன்னு சொன்னாங்க இதில் சொல்லணும் நான் வந்து அறுபத்தி மூணாயிரத்தில் அறுபத்தி மூணாயிரமும் கொண்டு வந்துட்டேன் இல்லை ஐம்பதாயிரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை பசு வளர்ப்புக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றின டீடைல்ஸ் எதுவுமே இல்லை அதாவது இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அவர் சொல்கிற மாதிரி ஒரு விஷன் சொல்லுவாங்க எஸ் பட்ஜெட்டுன்றதே ஒரு விஷன் தான் பட் நமக்கு லாஸ்ட் இயர் விஷனை அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அதுதான் வந்து கொஸ்டின் அந்த விஷனை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமானா இல்லை ஸோ டென் இயர்ஸ் பிஃபோர் இவங்க என்னென்ன விஷன்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னாங்க அதுக்காக டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க வருடம் ரெண்டாயிரம் ரூபாயும் திரும்ப பெற்று கொண்டாங்க ஆனாலும் இன்றைக்கும் ஈடி வந்து பல இடங்களில் ரெய்டு போகும்போது அதிகார வர்க்கத்திடமிருந்து பல கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்படுகின்றது அப்போது இந்த கறுப்பு பணம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்போது நீங்கள் சொல்கிற அந்த கறுப்பு பணம் ஒழிஞ்சிருக்கணும் அப்போ ஒழிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சென்ற ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு டாக்காக என்ன போய்கிட்டு இருந்தது அப்படின்னா கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ கோடி நீங்கள் திரும்ப பெற்றுருக்கீங்க அதை சொல்லியிருக்கணும் அதை சொல்லலை இதெல்லாம் வந்து வளர்ச்சின்னா இந்தியாவோட அசட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டு நிறைய பேர் இந்தியா விட்டு வெளில போயிட்டாங்க அதில் எவ்வளோ கடனை நீங்கள் திரும்ப வாங்கியிருக்கீங்க அதன் மூலம் எவ்வளோ பேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு ஏன்னால் இந்த இதை சப்போர்ட் பேங்க் வீக்கர் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு நம்மளோட வரியை தான் எடுத்து அவங்களுக்கு பேங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன எடுதுன்னா எங்களுக்கு அதிக வரி சுமை வர ஆரம்பிக்குது ஸோ ஜிஎஸ்டியில் ஒன்று புள்ளி அறுபத்தாறு லட்சம் வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த ஒன்று புள்ளி அறுபத்தாறு லட்சம் ஜஸ்ட் நம்ம வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தோமோ அதே வரியில் கொண்டு வரல இயர் ஆன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸு அடிக்ஷனலாக ஒரு பத்து ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டு வராங்க ஸோ வந்து வெறும் நான் ஒரு இதை வச்சுக்கிட்டே நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை லட்சம் கோடி நான் உருவாக்கியிருக்கேன் அப்படி இல்லை அது ஸோ இந்த இதை வளர்ச்சி காட்டணும்னு போது எளிய மக்கள் அவர் சொன்னார் எல்ஐஜி எம்ஐஜி வந்து சேஃபர் சைடு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லை இந்த எல்ஐஜி எம்ஐஜியை தான் ஃபோக்கஸ் பண்ணி இவங்கக்கிட்ட இருந்து தான் சுரண்டப்படுகின்றது இந்த பணங்கள் எல்லாமே ஸோ எல்லா பொருட்களும் முன்னாடி அரிசிக்கெல்லாமே வந்து வரியே இல்லை வேட் இருக்கும்போதும் இதெல்லாம் இருக்கும் போதும் இன்றைக்கி ஆரம்பத்தில் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னாங்க ஏன்னா சவுத் இண்டியன்ஸ்க்கு ரைஸும் நார்த் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் கோதுமைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஸோ அது வரி வரமுக்கில் வராதுன்னு இன்றைக்கி அதையும் வரி வரமுக்கில் கொண்டு வந்துடுறாங்க அப்போது நம்மளுடைய மேஜர் கன்சம்ஷன்ஸ் எல்லாமே வரும்போது இந்த வரிகள் எல்லாமே மக்கள் தலையில் தான் விழுது ஸோ இது தான் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் கோடியாக அவங்கக்கிட்ட போகுது இன்றைக்கி நம்மளுடைய பணங்களில் பெரும்பாலும் எங்கெங்கே பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்டுமே வந்து பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடுச்சு ஆகிடுச்சு வந்து நட்புறவுன்றது பெருசாக இல்லை அப்போ என்ன ஆகிடுது பாதுகாப்புத்துறைக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழல் வருது அப்போது இது இன்னும் கூடுதல் பாதிப்பாக கொடுக்குது இன்னைக்கு இன்றைக்கி ஃபினான்ஷியல் மினிஸ்டர் பேசின எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட்டு இன்றைக்கி நேற்று நம்மளுடைய ஜனாதிபதி முர்மு என்ன பேசினாங்களோ அதே தான் இன்னைக்கு அவங்க பேசின முதல் நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்த விஷயங்கள் எதுவுமே வேறு எதுவுமே இல்லை அதையே இன்றைக்கி அவங்க டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க போன வாட்டி அவங்க போன வருஷம் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க நம்மளுடைய ஜிடிபி வந்து ஏழு பெர்செண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு அதை கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு இன்னைக்கு சொல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஓ அடுத்த விஷன் வந்து கண்டிப்பாக இது இதை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு உண்டான பட்ஜெட்டாக தான் இது இருக்கும் ஸோ இந்த நான்கு மாதங்களுக்கு அப்புறம் இன்னொரு பட்ஜெட் வரும் அது வந்து மேபி இந்த கவர்மெண்ட்டோ இல்லை புதுசாக வர கவர்மெண்ட்டோ வரும்போது அவங்க என்ன விஷனில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ் உங்களோட விஷன் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் செய்கிறது இன்னும் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்களால் பார்க்க முடியும் அந்த விஷன்ஸ்லேயே நிறைய கேப்ஸ் இருக்குது நிறைய லேகிங் இருக்குது பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க தட்ஸ் ரொம்ப ஹாப்பி தான் பட் இது அரசியலாக கூட எடுத்துக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மல்யுத்த வீராங்கனை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாலியல் சுரண்டல் நடக்குது அப்படின் போது அதை கேட்குறதுக்கே தயாராகவே இல்லை ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மெடலே வந்து இந்தியாவுக்காக சாப்பிட பெற்ற ஒரு மெடலை திருப்பி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த விஷயம் என்ன பிரச்சனைன்றது அதை போய் கேட்கறதுக்கு தயாராக இல்லை என்ன நடந்தது ஏது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலின சோழல் நடக்கப்பட்டதுன்னா உடனடியாக போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதற்கு சாதகமாக இல்லை ஆனால் நாங்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி சொன்ன இன்னொரு சில விஷயங்கள்ல சார் வந்துட்டார் வந்துட்டார் பட்ஜெட் தான் பேசுகிறார் வந்துட்டார் சார் அரசியல்ன்றது அப்பப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் அரணை தவிர்த்து பண்ணல நானும் விஷனை பற்றி தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன் விஷன் பழசுல இருந்து கொண்டு நான் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அப்படிதான் பேசினாங்க பேசினதை அவங்க மிக குறைந்த நேரம் மட்டும்தான் விஷனை பற்றி தான் நிறைய பேசிட்டு இருந்தாங்க வரி செலுத்தும் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்றாங்க தான் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து வரி செலுத்தங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் இல்லை இல்லை அது வந்து டபுள் டிஜிட்டாக கூடிடுச்சு ட்ரிபிள் டிஜிட்டாக கூடிடுச்சின்னா தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நார்மலாகவே எனக்கு வயசு இன்றைக்கி முப்பதுன்னா நாளைக்கு முப்பத்தொன்று முப்பத்தன்று ஸோ ஆவரேஜ் குரோத் இருக்கும் யூபிஐயில் வந்து உங்களுடைய பேமெண்ட்ஸ் வந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் பரிவர்த்தனை கூடி இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் கரன்சியோட பரிவர்த்தனை தான் அதிகமாக இருக்குது யூபிஐயை விட அப்போ நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணோம் யூ இதே இது வந்து வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இருந்தால் கூட இதே குரோத் தான் காமிச்சிருப்பாங்க இதை மீறின ஒரு க்ரோத் காட்டவே முடியாது இன்றைக்கி கட்டமைப்பு துறை நல்லாவே இருக்குது நம்மளுடைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையவே கூடியிருக்கு ஆனால் கூடவே என்ன நடந்துடுதுன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் குஜராத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு டோல் அரசாங்கத்துக்கு தெரியாமே போட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்மளால் வந்து கண்டுபிடிக்க கூட முடியல தவறு ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை கூட கூட முடியாத அளவில் தான் இருந்துகிட்ருக்கோம் டோலுன்றது அந்த பக்கம் எல்லா அதிகாரிகளுமே கடந்து போவாங்க ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு எதுக்குமே தெரியாம விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்க இது வந்து யாரோ ஒரு சாமானிய மக்களோட பணம் தான் போயிருக்கு திரும்பி அவங்களுக்கு வந்து சேருமானா சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்திய வளர்ச்சிக்கான இது போன்ற சிக்கல்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்ல வர கண்டிப்பா தவிர்க்கணும் குறைகள் இருக்கு நிறைய இருக்கு நீங்க வந்து பத்தாண்டு ஆண்டுட்டீங்க பத்தாண்டு ஆண்டுதான் இன்னைக்கு குறை இல்லாத ஒரு பட்ஜெட்டை நீங்க கொடுத்துருக்கணும் அதுதான் நான் கேட்கறது இன்னைக்கு நாங்க கேட்கறது ரிலாக்ஸேஷன் கேட்கிறோம் என்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபா பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குன்னா நீங்கள் குறைச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி டா பீப்பாயோட டாலர் ரேட்டு எண்பது ரூபாவில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இன்றைக்கி கொடுக்க வேண்டாம் என்ன பண்ணுறீங்க பட்ஜெட்டு போன மாதமே என்ன பண்ணிட்டீங்க லாரிக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நூற்றி நாற்பது எம்பிக்கள் இல்லாத போது நீங்கள் எல்லா சட்டத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க வரைவுகளை கொண்டு வரீங்க பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அது என்ன கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் டைமில் ஆளே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்லாம் பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே கண்ணன் சார் உங்களுடைய நிறைவான கருத்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சிக்கானது அப்படின்னாங்க அப்போ கடந்த ஆண்டுகள் எதை எதை நோக்கினது அப்படின்றது ஒரு கேள்வி மற்றபடி பிளானிங் விஷன்ஸ் எப்பயுமே வந்து எந்த நாடாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் விஷன் ஹையர் லெவலில் தான் வச்சுருப்பாங்க அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களது விஷன் எப்பயுமே ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே விஷன் பெருசு பெருசாக தான் இருக்கும் அச்சீவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் எம்ஐஜியை பொறுத்த வரைக்கும் லோ இன்கம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகபட்சமாக சஃபராகிறாங்க அவங்களுடைய சேமிப்பு வந்து இல்லவே இல்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா அந்த சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்மளது வந்து ஏழை நாடு தொண்ணூறு சதவீதம் சுயசார்பில் செய்வாங்க அரசாங்கத்தோட சப்போர்ட்டே இருக்காது அவனாக ஒரு சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து ஒரு கடையில் அவங்க ஒரு சின்ன கடையாக வச்சுட்டு பண்ணுவாங்க இல்லை ஒரு தள்ளுவண்டியில் கடை வச்சு பண்ணிக்குவாங்க யாரையுமே சார மாட்டாங்க அவங்க ஒய்ஃபோட பணத்தையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோட பணத்தையோ வச்சுட்டு இந்த சின்ன சுயசார்பில் தான் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்து இன்றைக்கி வரிகள் வாங்கிட்டு பட் அவங்களுக்கு சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் பட் அந்த வருமானங்கள்லேருந்து அவங்க கொண்டு வரும்போது அவங்களுடைய சேமிப்பு தான் இந்தியாவோட முதுகெலும்பாக இவ்வளோ நாள் இருந்தது கொரோனா டைமில் அது அடி வாங்கிச்சு அவங்களுடைய சேவிங்ஸ் அடி வாங்குச்சு அந்த இருந்து இருக்கிற பேங்க் லோன்ஸு இன்க்ரீஸ் ஆன பேங்க் லோன்ஸு தனிநபர் லோன்ஸு இன்றைக்கு வரைக்கும் குறையவே இல்லை திருப்பி அடைக்கப்படவே இல்லை இன்றைக்கும் ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தேழாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி மக்களோட சேவிங்ஸு இன்றைக்கி லோனாக மாறி நிற்கிது ஸோ இந்த லோனை அடைச்சி மறுபடியும் அவங்க சேவிங்ஸ் மாறுது ஏன்னா ஒரு ஆறு மாதம் கலக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன் லைஃப் வந்துடும்னு பார்க்கும்போது ரெண்டாவது வருஷம் கொரோனா வந்தது மறுபடியும் அவங்க டவுன் ஆனாங்க ஏன்னா மூன்று மாதம் நான்கு மாதங்கள் அவங்களோட வேல்கள் செய்ய முடியலை ஸோ இந்த இதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் செய்யணும் பல நாடுகள் வந்து அவங்க மக்களுக்கு சலுகைகள் நிறைய கொடுத்தாங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வெறும் அரிசி மட்டும்தான் ரேஷனில் கொடுத்தோம் அதாவது இங்கே சவுத் இந்தியானா அரிசி இல்லைன்னா கோதுமை எது வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணமே தவிர்த்து நிதி சப்போர்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் எந்த எம்எஸ்எம்இ எந்த ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் யாருக்குமே எந்த ஒரு நிதி சப்போர்ட்டோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடியோ எதுவுமே பண்ணலை ஸோ அந்த ஒரு சேவிங்ஸ் இன்றைக்கி அந்த எம்ஐஜி எல்ஐஜிகிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி அரசை சாராமல் இளைஞர்கள் அவங்களாவே முன்னெடுத்து நிறைய நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்தது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அரசாங்கம் நிறைய ச சப்சிடிஸ்லாம் கொடுத்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்தது ஆனால் அது நிலைத்து நிற்கவில்லை பட்டு பட்டு பட்டும் செய்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற போட்டியான ஒரு வாழ்க்கையில் அவங்களால் அது நிலைச்சி நிற்க முடியல இருக்கிற சேவிங்ஸ் போக கடனும் வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சார் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா அடுத்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மாதிரி மாறிட்டு இருக்காங்க இதுதான் எதிர்கால திட்டங்கள் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்றுதான் அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஆனா நிகழ்காலத்துல நம்ம எப்படி இருக்கோன்றத அரசு உறுதி செய்யப்பட வேண்டும் கண்டிப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி